Hi friends, Mahanitish Vlogs ல இன்னைக்கு நம்ம இந்த நாட்டுக்கு வைக்கிற இந்த फ्लावर மாடல் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு லைனிங் cloth எடுத்துக்கேன். இது 4 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத இப்போ நம்ம மடிச்சுக்கலாம். இந்தமாரி மடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன லைன் மாரி கிராஸா போட்டுடலாம் போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் மெயின் கிளாத்ல 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம அதே அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத உள் பக்கம் பார்த்த மாதிரி ரெண்டு பீஸியும் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம லைனிங் பீஸ் வைக்கலாம் இன்னானே ஒரு சாக் பீஸ்ல அந்த ரவுண்ட் வரையிருக்கேன் அது மேலயே நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கேப் விட்டு நான் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம அதை திருப்பி விட போகிறோம் அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதை நான் அதை வழியாக நம்ம உள் பக்கத்தை திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திருப்பியாச்சு அந்த முனையை நம்ம இப்படி மடக்கி வச்சு உள்பக்கமாக மடக்கி வச்சு அதை நம்ம மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக அப்படியே ஸ்டிச் போட்டுடலாம் இப்போ நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம இதை லேஸ் இல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் லேஸ் வச்சும் பண்ணலாம் லேஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இப்போ இதை நாலாக மடித்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம நாட்டோடைய ரோப் எடுத்து உள்பக்கமாக விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம பின்பக்கம்தான் மடித்து தைக்க போகிறோம் இப்போ இது ரெண்டாக மடித்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அதே போல் இந்த பாதிக்கு நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடித்து அதில் ஒரு ஸ்டிச் போடலாம் திருப்பியும் இந்த கிராஸுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் போடலாம் இதே போல் இது என்ன நாலு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃபோர் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் இதை நம்ம இப்படி மடக்கிக்கணும் மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணதை அழகாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு அப்படியே முறுக்கி விட்டுக்கணும்
இந்த கிளாத் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதால கொஞ்சம் இதுவாகுது. இப்போ இது வந்து கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.